வணக்கம். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அதோட கண்டினியூஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை தான் இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ அதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து 10 சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு மிச்சம் உள்ளதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தயவுசெய்து இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வந்துட்டு அதை பார்த்துடுங்க. இப்போ நம்ம சம்மில் போகலாம். 11th சம் என்ன சொல்லியிருக்காங்க, 5 எண்களின் சராசரி 32, அவ்வெண்களின் ஒன்றை நீக்கும் போது சராசரி 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண்ணை காணவும். கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. 5 எண்கள் இருக்கா, ஸோ 5 எண்களுக்கு சராசரி எவ்வளவு? 32. அதில் 5 எண்களில் ஒரு எண்ணை மட்டும் நீக்கிறாங்க, அப்போது சராசரி வந்து 4 குறையுதான், சரிங்களா? அப்போது நீக்கப்பட்ட எண்ணெய் காண்கள், சரிங்களா? அப்போது கணக்கில் வந்துட்டு 5 எண்களின் சராசரி வந்து மொத்தம் எவ்வளவு? 160. 32 × 5 160. அவ்வெண்களில் ஒன்று நீக்கும் பொழுது சராசரி வந்து 4 குறையுது. அவ்வெண்கள் ஒன்று நீக்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து நீக்கிறோம்? 5 எண்களில் இருந்து ஒரு எண்ணெய் நீக்கிறோம். ஸோ 5 × 32 −x, அந்த சராசரியிலிருந்து ஒரு எண்ணை நீக்கிறோம். அதாவது நீக்கப்பட வேண்டிய எண்ணெய் வந்து, அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணெய் வந்து x வச்சுக்கிறோம், சரிங்களா? அப்போது ஒன்றை நீக்கும் போது சராசரி எவ்வளோ வருதா? 4 சொல்லி வருதா. ஸோ 5 × 32 −x/4 =32 − 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதை அந்த 4-ஐ வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி 32 − 4 அப்போ எவ்வளவு? 28. ஏன்னா சராசரியும் 4 குறையுது. 4 எண்களாக குறையும் பொழுது சராசரியும் 4 குறையுது. ஸோ 5 × 32 − x/4 =28. ஸோ இந்த 28 × 4 வந்து அங்கே கொண்டு போகணும். அப்போது 5 × 32 எவ்வளோ? 160. 28 × 4 எவ்வளவு? 112. ஸோ கடைசியாக 160 − x =112 சொல்லி நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த −x +160 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா −160 +112. அப்போது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 48 சொல்லி கிடச்சிரும். அப்போது நீக்கப்பட்ட எண் எவ்வளவு? 48. இதை இன்னொரு வழியிலையும் செய்யலாம். இன்னொரு வழி எப்படின்னா, 5 எண்களில் ஒன்றை நீக்கும் பொழுது சராசரி 4 குறையுதுன்னு சொல்கிறாங்க. சராசரி 5 எண்களுக்கான சராசரி 32, அதில் 4 குறைஞ்சிச்சுன்னா 28. அப்போது சராசரி வித்தியாசம் எவ்வளோ வருது? 4, சரிங்களா? அப்போ புதிய சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். புதிய சராசரி என்ன அர்த்தம் எப்படின்னா, 5 எண்களில் ஒரு நம்பரை நீக்கணும்னா அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 4 எண்கள் இருக்கும். அப்புறம் அதோட புதிய சராசரியை நம்ம பெருக்கணும். புதிய சராசரி வித்தியாசம் எவ்வளவு? 4. ஸோ அந்த நீக்கப்பட்ட எண் போக மீதி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எவ்வளவு? 4. 4 × சராசரி வித்தியாசம் எவ்வளவு? 4. ஸோ இது வந்து புதிய சராசரி எவ்வளவு? 16. ஸோ 2 சராசரியும் கூட்டுங்க, 32 = 16. அந்த நீக்கப்பட்ட எண் வந்து எவ்வளவா? 48. ஸோ மேலே சொன்னபடி நம்பர்களை வச்சும் அந்த எண்ணை கண்டுபிடிக்கலாம். சராசரி ரெண்டாவது முறையில் சொன்ன மாதிரி சராசரியை வச்சும் அந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 48 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ரூபாய் 6,250 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இப்போது என்ன கண்டுபிடிக்கணுமா? தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. சரி, இங்கே பிரின்சிபல் எவ்வளவு? 6,250. நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது வந்துட்டு எப்பவுமே இயர்ஸில் தான் இருக்கணும் என்ன. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 219 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் அப்படின்றப்போ 219 நாளை வந்து 365 வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது தான் வருடத்தில் கிடைக்கும். அப்போது 219 365 டிவைட் பண்ணோம்னா
மூணு பை அஞ்சு சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மூணு பை அஞ்சு இயராக நமக்கு கிடச்சிரும், இயராக கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் வழக்கம் போல் வட்டி வீதம் வந்து 10%. அப்புறம் நார்மலாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 6750 இன்ட்டு 3/5 இன்ட்டு 10/100 சரிங்களா. இந்த சைபர்லாம் நீக்கினதுக்கப்புறம் 675 இன்ட்டு 3/5 கிடைக்கும். ஸோ ஐந்தாம் வாய்ப்பாளர் அடித்தோம்னா 135 இன்ட்டு 5 போட்டால் 675 கிடைக்கும். அப்புறம் 135 மூணால் பெருக்கணும்னா 405 கிடைக்கும். ஸோ 405 தான் விடை, அதுதான் தனிவட்டி. சரிங்களா, அடுத்த கணக்கு போகலாம். இரு எண்களின் மீப்போ மா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், மீப்போ மானா எல்சிஎஃப், மீப்போ வானா தான் ஹெச்சிஎஃப். சரிங்களா, இப்போது இரு எண்களின் மீப்போ மா வந்து 48 சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கணக்கு தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. எப்படின்னா நம்பர் கொடுத்து எல்சிஎம் கேட்குறது இல்லை, எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இந்த ஃபார்முலா. இரு எண்களின் மீப்போ மா வந்து 48, அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன, அந்த எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எண்கள் எந்த விகிதத்தில் இருக்குது, 2:3 விகிதத்தில் இருக்குது. சரிங்களா, அப்போது அந்த எண்களை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2x, கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணை வந்து x வச்சுக்கணும். ஸோ அப்போ விகிதத்தில் அதை பெருக்கணும்னா 2x, 3x அப்படின்னு எண்கள் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இரு எண்களின் எல்சிஎம் வந்து 48, அந்த இரண்டு எண்கள் எதுக்குள்ளே இருக்குது, 2x 3x இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 நம்பருக்கு 2, 5 எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 5 பெருக்கினாதான் 10 நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 2x 3x 48, 2x 3x மல்டிப்ளை பண்ணாதான் 48. ஸோ 6x 48, அப்போ x = 8648. ஸோ அந்த எண் வந்து ஒரு எண்ணோட மதிப்பு வந்து என்னது, 8. அப்போ இரண்டு எண்கள் என்ன, 2x = 16, 3x = 24. இப்போ கடைசி என்ன கேட்குறாங்க, கண்டுபிடிச்ச எண்களோட எண்களின் கூடுதல் வேற கேட்குறாங்க. ஸோ 16 24 கூட்டினோம்னா 40 தான் அந்த எண்களின் கூடுதல். சரிங்களா, அடுத்த கணக்கு போகலாம். 4.9 2 மதிப்பு காண்க. இது வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நார்மலாக பெருக்கல் முறையில் போட்டு பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா 4.9 பதிலாக 5 எடுத்துக்கிட்டா. இப்போ 49 எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன, நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 50. ஸோ 50 - 49 அப்படின்னு சொல்லி இன்னொரு மதிப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். நார்மலான மெத்தட் வந்து 4.9 பெருக்கிறது தான். ஸோ அதை பெருக்கணும்னா 24.01. இங்கே வந்துட்டு 4.9 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அதான் 4.9 ஒரு டிஜிட் கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணும்பொழுது மறுபடி இன்னொரு டிஜிட் கிடைக்குது. ஸோ ஆக மொத்தம் புள்ளிக்கு அப்புறம் 2 வந்து நம்ம விட்டுறணும். ஸோ அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவு, 24.01. ஸோ இப்போ எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் நம்ம வைக்கணும், 2 அப்புறம், அதாவது 2 அப்புறம் புள்ளி வைக்கணும். சரிங்களா, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது முறை பார்த்தோம்னா 4.9 2, அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 49, அதாவது 0.1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/10 அர்த்தம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை தசம ஸ்தானங்கள் இருக்கோ அதை வந்து அதே எண்ணால் வந்து வகுக்கணும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது, 9 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் 10 நம்பரால் நம்ம வகுக்கணும். இப்போ 1/10 என்ன அர்த்தம், 0.1 அர்த்தம், அதாவது 0.1 அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் 49/10 2. அப்போது 49 10 தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 49 × 49 தான் எவ்வளோ கிடச்சிருக்கு, 24.01/10 ரெண்டு தடவை போட்டால் 100. இப்போது கீழே வந்து 100 இருக்குது, 100 என்ன பண்ணணும், 100 டிவைட் பண்ணுறப்போ மேலே வந்து 2 விட்டு புள்ளி வைக்கணும். அப்போது 2 தள்ளி புள்ளி வச்சோம்னா 24.01 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த கணக்கு போகலாம். ஆண்டிற்கு 8% வட்டி வீதத்தில் இரு ஆண்டுகளுக்கு
ஒரு தொகையின் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 768 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக நமக்கு என்ன தெரியும், தனி வட்டி கண்டுபிடிக்க தெரியும், கூட்டு வட்டி கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது. ஸோ பிரின்ஸிபல் அதாவது மொத்த தொகை அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு தெரியல. ஸோ பிரின்ஸிபல்ன்றத பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் 8%. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டி ஈக்குவல் டு, அதாவது டினா டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் என். இந்த எண் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, 2. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஃபரன்ஸ் எவ்வளவா, 768. பிரின்ஸிபல் தெரியாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ அவர் வட்டி வீதம் 8, எத்தனை வருடங்களுக்கு, 2 வருடங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு பி இன்ட்டு 8/100 அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ 8 ஐயும் 100 ஐயும் அடித்தோம்னா 2/25. ஸோ 2/25 × 2/25னா 25 × 25 = 625. மொத்தம் பி இன்ட்டு 4/625. ஸோ அப்போ பிரின்ஸிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த 768 இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய 4/625 இடது பக்கம் கொண்டு போகணும். அப்போ 768 × 625 இந்த சைடு இருக்கக்கூடிய தசம பின்னம், அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய தொகுதி பை பகுதி வந்து வலது பக்கம் போகிறப்போ பகுதி பை தொகுதியாக மாறும். அப்போது 625/4 மாறிடும். அதுதான் வந்து கணக்கில் இருக்கக்கூடிய விதி. ஏன் போகுதுன்னு கேட்காதீங்க. 768 × 625/4. ஸோ 4ஐயும் 768ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 192 × 4 போட்டோம்னா 768ன்றது கிடைக்கும். இது வந்து அப்போது 625ஐயும் 192ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா சைடில் காமிச்சிருக்கேன் எவ்வளோ வருதுன்னு நீங்களும் படிங்க, 120,000 ரூபா. அதுதான் இந்த அமௌண்ட்டு. சரிங்களா? அந்த தொகை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகை தான் எவ்வளவு, 120,000 ரூபான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் என்னென்னா 256 ஹோல் பவர் 5/4 அப்படின்னு மதிப்பு காண்க. சரி, 256ன்னு எடுத்துக்கிட்டோம், 5/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சைடில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். என்னென்னா எக்ஸுன்றது ஒரு நம்பர்னு எடுத்துங்க, அதான் 256. அதோடய வடிவம் எப்படி இருக்குது, 5/4. ஸோ அந்த 5/4 எப்படி பிரிக்கலான்னா x(1/n)^m, சரிங்களா, அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அடுக்குக்குறியில் இருக்கும் பொழுது அடுக்குக்குறியில் இருக்கக்கூடிய தொகுதியில் அடுக்குக்குறியில் வந்துட்டு இப்போது என்ன இருக்குது, x(1/n)ன்னு இருக்குது. அந்த 1/n(n)ன்றது தொகுதி வந்து 1, பகுதி வந்து n. ஸோ அதுக்கப்புறம் அடுக்குக்குறி m(m)ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த பவரில் இருக்கக்கூடிய 1ஐயும் அடுக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய m(m)ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும், 1 × m. அப்போ என்ன வரும், m தான் கிடைக்கும். அதை அப்படியே டிவைடட் பை n(n)ன்னு சொல்லி போட்டுடணும். ஸோ இதோ வடிவத்தில் என்ன இருக்குது, 256 5/4. சரிங்களா? அடுத்து 256 1/4 அடுக்குக்குறிக்கு வெளியில் 5, ஏன்னா 5ன்றதுதான் m அப்படின்னு சொல்லிக்கோங்க. அடுத்து 1/n(n)ன்றதுதான் 1/4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு சம் புரியுதா புரியலையா? 256 எடுத்திருக்கோம், 256க்கு 5/4ன்ற பவர் இருக்குது. அதை எப்படி பிரிக்கலான்னா 1/4 × 5ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த 1/4 வந்துட்டு அடுக்குக்குறிக்குள்ளே வந்துடும். அது எப்படி மாற்றுன்றதான் சைடில் கொடுத்துருக்கேன், x(1/m)^m. ஸோ 256 1/4 ஹோல் பவர் 5 அப்படின்ற வடிவத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். அடுத்து இன்னொரு வடிவம் காமிச்சிருக்கேன், x(1/x)^1n(n)னா என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃபில் வரும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே வடிவத்தில் இதை மாற்றினோம்னா 1/4ன்றது எங்கே இருக்குது, n தான் 4. ஸோ 4 வந்து இங்கே உள்ளே போட்டு 4
ரூட் ஆஃப் 256 ஹோல் பவர் 5னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த ரூட் ஆஃபில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ரெண்டு இருக்குதுன்னு நம்ம முன்னாடி வீடியோவில் படிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுன்னு இருந்தால் என்ன அர்த்தம், இங்கே 4×4னா 2 நாளுக்கு 1 நாள் வெளியெடுக்கணும். ஆனால் இங்கே ரூட்டில் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே வந்துட்டு 4 வேல்யூ இருந்தால் 4 வேல்யூக்கு 1 வேல்யூ வெளியே எடுக்கணும் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அப்போது 256 வந்துட்டு எப்படி பிரிக்கலாம், 16×16 256, 1×16 4×4, ஸோ 2×16 4×4 வரும். ஸோ 4×4×4×4 இதுதான் வந்து ஆன்சர். இதை வந்துட்டு 4 ரூட்டுக்கு இருக்கப்போ ஒரே ஒரு 4 மட்டும் வெளியில் எடுக்க முடியும், அடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய ஹோல் பவர் 5. அப்போது 4×5 போட்டோம்னா என்ன வரும், 4×4 போட்டோம்னா 256. அப்போ 5×5 போட்டோம்னா 256×4 எவ்வளவு, 1024. இது தாங்க ஆன்சர். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு வந்துட்டு கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், டிஃபிகல்ட்டும் சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இருந்தாலும் நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரியே என்னால் முயற்சி பண்ணுறேன் சொல்லித்தரதுக்கு. இப்போது இந்த ஃபார்மெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, 3×4+5×36+7×144+9×400+ இப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக போன்ற தொடரின் முதல் 99 உறுப்புகளின் கூடுதலை காண்க. இந்த மாதிரி சமன் நம்ம எங்கே படிச்சிருக்கோம், நம்மளோட தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் 10வது புக்குக்குரிய ஒரு கணக்கு இந்த மாதிரி இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதில் என்ன பண்ணுவான், ஒரு முதல் உறுப்பை எடுத்துக்கிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த உறுப்புகள போடுவான். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு இதோட பொது வடிவத்தை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் மைனஸ் பண்ணி நீச்சமாக கண்டுபிடிச்சி அது இதுன்னு அடிச்சு போட்டு கொண்டு வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தொடர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. 3×4 இருக்குது, அடுத்து 5×36 இருக்குது. 3×4 5×36 எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கணக்கில் எல்சியம் கண்டுபிடிச்சி சம்மந்தப்படுத்த முயற்சி பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கான பொது வடிவம், அதுக்கு தான் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் தெரியணும்னு சொல்கிறது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழக பழக உங்களுக்கே வந்துட்டு தெரிய வந்துடும். ஸோ 3×4+5×36+7×144 இப்படியே ஒரு தொடர் போகுது. அதோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னா, 1/n²-1/n+1² அப்படின்னு சொல்கிற வடிவத்தில் இருக்குது. இப்போ இந்த எண்ணுக்கெல்லாம் வந்துட்டு 1ன்ற மதிப்பு கொடுங்க, 1, 2, 3 இப்படியே வந்து எது வரைக்கும் போகணுமா, 99 உறுப்புகள் வரைக்கும் போகணுமா. ஸோ இப்போது மொதல் இப்போ எண்ணுக்கு 1னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1×1²-1/1+1². ஸோ 1×1−1/2² = 1−1/4. 1ஐ 1ஆல் டிவைட் பண்ணாலும் அது 1 தான். ஸோ 1−1/4 = 4−1/4 ஈக்குவல் டு கடைசி என்ன கிடைக்கும், 3/4னு கிடைக்கும். ஸோ என்னோட மதிப்பு 1ஆக இருந்தால் நம்மளுடைய முதல் உறுப்பு என்ன, 3/4. அப்போ என்னோட மதிப்பு 2ஆக பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 2×2²-1/2+1² = 1/4 − 2×2 = 4 தானே, அடுத்து 3² 3×3=9. ஸோ 1/4 − 1/9, ஓ 9க்கும் 4க்கும் மிச்சமாக பாருங்கள், 36. ஸோ இதை பண்ணி நம்ம இது பண்ணி போட்டோம்னா 9-4 வந்து எவ்வளோவா, 5/36. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த இதோட கான்செப்ட், எப்படி n வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பொது வடிவம் வந்து என்னவா, 1×n²-1/n+1² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொடரில் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணுமா, அப்போது இந்த 3/4க்கு வந்து எப்படி இருக்குது, 1×n²-1/n+1² + 5/36க்கும் எப்படி இருக்கும், 1×n²-1/n+1². ஸோ இந்த பொது வடிவத்தை வச்சு
அடுத்தடுத்த நம்பர்கள் கண்டுபிடிச்சு அது ஒரு கூட்டுத்தொடராக அமைச்சிருக்காங்க. ஸோ இதோட கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா, 1/(n²-1/(n+1)2+1/(n²-1/(n+1)2) இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் போய்கிட்டே இருக்கும். அப்போது n வந்து எப்படி இருக்கும்னா, 1ல் இருந்து கண்டினியூஸ், அதை இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, முதல் 99 உறுப்புகள் மட்டும் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் 99 உறுப்புகளுக்கு மட்டும் கூடுதல் காண்டோம்னா எப்படி இருக்கும்னா, 1/(1²-1/2)²+1/(2²-1/3)²). அப்போது 1/(1²-1/2)² வந்து எதுக்குரியது, n=1 பிரதியிட்டோம்னா, சரிங்களா, 2 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 1/(2²-1/3)² கிடைக்கும். 3 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 1/(3²-1/4)². இப்படியாக இப்படியே போய்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன வேணும், முதல் 99 உறுப்புகளின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக 98 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 1/(98²-1/(n+1)99²+99 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 1/(99²-1/100²)ன்றது கிடைக்கும். ஸோ 99 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்குது, 1/(99²-1/100²)னு கிடைக்குது. ஸோ இதிலலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வேல்யூமே வந்துட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. இங்கே மைனஸுன்னு இருக்கக்கூடியது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸுன்னு இருக்கக்கூடியது ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸுன்னு இருக்கக்கூடியது அடுத்தது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் அடிச்சிடணும், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் அடிச்சிடணும், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் அடிச்சிடணும். பட்டு இங்கே வந்துட்டு கண்டினியூஸாக என்னால் 99 உறுப்புகள் எழுத முடியாது, ஆனால் அடிபட்டுக்கிட்டே வரும். எதை தவிர, 1/(1²) தவிர இதுவும் அடிபட்டு போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி -1/98 இருக்கும், எப்போ 97வது உறுப்பு இருக்கும் பொழுது. அடுத்து இங்கே 98வது உறுப்பில் 99 மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அடிபட்டு போனால் கடைசி என்ன இருக்கும், 1-1/100²னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா. இதுதான் வந்து, இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்கோம், 99 உறுப்புலேருந்து எடுத்திருக்கோம். ஏன்னா கணக்கில் வந்து முதல் 99 உறுப்புகளையும் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/(1-1/100²), 100²னா எத்தனை, 100 ரெண்டு தடவை நம்ம பெருக்கணும். 100 ரெண்டு தடவை பெருக்கணும்னா எத்தனை கிடைக்கும், 4 சைபர் கிடைக்கும். 4 சைபர் என்ன அர்த்தம், 10,000. ஸோ 10,000-1/10,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10,000 ஒன்று போச்சுன்னா 9,999/10,000. இது தாங்க இந்த கொஸ்டினோட, இந்த கூட்டத்தொடர் வரிசையின் முதல் 99 உறுப்புகளின் கூடுதல் வந்து 9,999/10,000, சரிங்களா, இதுதான் கொஸ்டினா. ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து கணக்கு என்ன சொல்லிக்காங்க, x:y = 2:1 எனில் x²-y²(x²+y²) அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கில் வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வந்து என்னவா 2, ஒய் வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம முன்னாடியே போட்ட மாதிரி தான். அப்போது அதை வந்துட்டு அந்த கணக்கு வடிவத்தில் சப்ஸ்டியூட் பண்ணணும், 2²-1²(2²+1²) சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பண்ணுறப்போ இப்போ எஸ்டுன்னு இருந்தால் டிவைடுன்னு சொல்லி நமக்கு வரும். அப்போ டிவைடில் இருந்தால் கழித்துக்கலாம், கழிச்சுக்கலாம். ஸோ இஸ்ட்டுக்கும் டிவைடுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஸோ இஸ்ட்டுன்னு இருந்தால் என்ன சொல்லணுமா, டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ மைனஸில் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணலாம், டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த மூணுக்கும் உள்ள காமன் ரிலேட்டிவ், அப்படியாவது தொடர்புன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இஸ்ட்டில் இருக்குது, இஸ்ட்டு இருக்கக்கூடியதான் நான் டிவைடில் போட்டுக்கிறேன், 2²-1²/(2²+1²). இதை வந்து என்ன பண்ணுறோம், 4-1/4+1=3/5 சொல்லி போடுறோம். நம்ம நார்மல் என்ன சொன்னோம், டிவைடில் இருந்ததா இஸ்டுன்னு போடலாம் இல்லை மைனஸும் போடலாம். இப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இஸ்டுன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ 3:5 சொல்லி போட்டுக்கலாம். எதுக்காக நான் இடையில வந்துட்டு டிவைடாக மாற்றினேன் அப்படின்னா, சப்போஸ் அடிக்கக்கூடிய நம்பர் ஏதாவது வந்ததுன்னா நான் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைடில் மாற்றினேன். பட் இங்கே அடிக்கிற மாதிரி எந்த நம்பருமே வரல. ஸோ நான் கடைசியாக மறுபடியும் இஸ்டுன்ற பழைய ஃபார்மேட்டுக்கே நான் மாற்றிடுறேன். அடுத்த கணக்கு போகலாம். ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் சமமாக உள்ளது, அவை 50 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது எனில் வட்டத்தின் விட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
நார்மலாக நம்ம வட்டத்தின் ஆரம் தான் படிச்சிருக்கோம், ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வட்டத்தின் விட்டம். சரி, வட்டத்துக்கும் செவ்வகத்துக்கும் என்ன சம்மந்தம், எப்படி ரெண்டையும் ரிலேட்டிவ் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த ரிலேட்டிவ் பண்ணுறப்போ இந்த இடத்துல நான் வந்து சுற்றளவுன்னு சொல்லி அடிச்சிருக்கேன். ஏன் அடிச்சிருக்கேன்னா, என்னோடய கவனக்குறைவு கிடையாது, புக்கில் வந்துட்டு குவஸ்டின் பேப்பரில் வந்து தமிழில் வந்து சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் சுற்றளவும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த சுற்றளவுன்னு கொடுத்தாங்கன்னா கணக்குக்கூடிய ஆன்சருக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ என்னடான்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, இங்கிலீஷில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியான்னு என்ன அர்த்தம், பரப்பு. ஆனால் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவுன்னு சொல்லி தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சுற்றளவுன்னு சொல்லி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தப்பாக போயிடும், ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயும் கொஸ்டின் படித்தாலும் இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை கொஸ்டின்ஸை வந்து வாசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் சமமாக உள்ளது, அவை 50 சென்டிமீட்டர், சரிங்களா? அப்போ வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் எவ்வளவா, 50 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்குது. செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது, ஏனெனில் வட்டத்தின் விட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செவ்வகத்தின் நீளம் அகலம் வந்து என்ன கிடைக்கும், எல் லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லலாம். ஸோ செவ்வகத்தின் சுற்றளவு என்ன, 2 × L + B அலகுகள்னு சொல்லலாம். எல் வந்து என்னன்னா B + 3, எல் அதாவது லென்த்து வந்து என்ன கணக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க, செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ லென்த்து வந்து எப்படி இருக்குது, 3 சென்டிமீட்டர் அகலத்தை விட அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பிரெத்து அதாவது அகலமோட வேல்யூ தெரியல, அதனால் பின்னு சொல்லியே வச்சுக்கிட்டோம். ஸோ லென்த் = B + 3 சென்டிமீட்டர். இப்போது செவ்வகத்தின் பரப்பும் வட்டத்தின் பரப்பும் எதுக்கு சமமாக இருக்குது, 50 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்குது. ஸோ செவ்வகத்தின் பரப்பு 50 சென்டிமீட்டருக்கு இருக்குது. ஸோ செவ்வகத்தின் பரப்பு 50 சென்டிமீட்டர் = 2 × சரிங்களா, 2 × L + B. அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × L + B, எல்ன்றது என்ன, B + 3. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் நார்மலாக இருக்கக்கூடிய பி, சரிங்களா? 2 × B + 3 + B, அப்போது உள்ளே வந்துட்டு 2B கிடைக்குது. அப்போது 2 × 2B + 3 × 2 = 50, சரிங்களா? இந்த 2 ஆனது அந்த பக்கம் போச்சுன்னா 50 / 2 எவ்வளவு, 25. ஸோ 25 = 2B + 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். அடுத்து 25 - 3, அப்போது இந்த 2B இருக்கக்கூடிய +3 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆயிரும், எவ்வளவு, 2B. அப்போ 2B = 22, 25 - 3 போச்சுன்னா 22. ஸோ B = 22/2 = 11. ஸோ பிரெத்து வந்து அகலம் வந்து எவ்வளவா, 11. லென்த்து வந்து கண்டுபிடிக்கணும், லென்த்துன்றது கணக்கில் என்ன கொடுத்துனா அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குன்ட்டாங்க. ஸோ பிரெத்து வந்து இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து 11, 3, அப்போது நீளம் வந்து 14. சரி, என்ன சொல்லிட்டாங்க கணக்கில், வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் சமமாக இருக்குன்ட்டாங்க. வட்டத்தின் பரப்பு என்ன, ஃபார்முலா πr². செவ்வகத்தின் பரப்பு என்ன, L × B, சரிங்களா? அப்போது பையோட மதிப்பு என்னது, டிஃபால்ட்டு மதிப்பு 22/7, r² = இப்போ தான் கண்டுபிடிச்சோம், நீளம் 14, அகலம் வந்து 11. அப்போ r² = 14 × 11 × 7/22. ஸோ 22யும் 14யும் அடித்தோம்னா, சாரி, 22யும் 11யும் அடித்தோம்னா 11 × 2 = 22. அப்போ அந்த 2யும் 14யும் அடித்தோம்னா 7 × 7 எவ்வளவு, 49. ஸோ 49னா r² = 49. ஆர்க் வந்து ரூட் எடுக்கணும், எங்கே இருக்க ஸ்கொயர் வலது கை பக்கம் போச்சுன்னா ரூட் எடுக்கணும். ஸோ ரூட்னு என்ன சொன்னோம், இங்கே டிஃபால்ட்டாக ஒன்றுமே இல்லை, டிஃபால்ட்டான மதிப்பு 2 அர்த்தம். ஸோ 2 ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும். ஸோ ரூட் 49க்கு வந்து என்னவா, √7 × 7, அப்போது 1 7 வெளியில் எடுத்தால் போதுமானது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வட்டத்தின் விட்டம் கேட்டிருக்காங்க. நம்மளை முன்னாடி என்ன படித்தோம், வட்டத்தின் ஆரம் கண்டுபிடிச்சோம். ஸோ வட்டத்தின் விட்டம் கண்டுபிடிக்கணும்னா D = diameter = 2 × R அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான, சரிங்களா? அப்போ 2 × 7 = 14 சென்டிமீட்டர், இதுதான் வந்து வட்டத்தின் விட்டம், சரிங்களா? இப்போது
நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு வட்டத்தின் விட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மு தான். அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் கொடுத்துருக்கோம். ஒன்று ஈஸி வே, எளிமையான வழி, மற்றும் நார்மல் வழி. சரி, இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் வரைபடத்தின் பரப்பளவு காண்க. பின்வரும் வரைபடம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, அதை ஒட்டினாப்பில் ஒரு செவகம் இருக்குது, அந்த செவகத்தின் மறுபக்கத்துலேயும் ஒரு முக்கோணம் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கும், அந்த மூன்றாவது பக்கம் வந்து செவ்வகத்தின் நீளமாக மாறிடுது. ஸோ செவ்வகத்தின் நீளம் வந்து முக்கோணத்தின் அடிப்பக்கமாக போயிடுது. சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செங்கோணம் முக்கோணத்தோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, 90. செங்கோணம் முக்கோணம்னாவே அது 90 டிகிரி தான். ஸோ இந்த மைய கோணம் எவ்வளவா, 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்மளாம் எடுத்துக்கணும். இங்கே எப்படி கேள்வி கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். செவ்வகத்துக்கு அகலம் கொடுத்துட்டாங்க, நீளம் கொடுக்கல. அந்த செவ்வகத்தோட நீளம் தான் வந்துட்டு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும். அப்போது அது போக நீளத்தின் அந்த அடிப்பக்கம் கண்டுபிடிச்சோம்னா செவ்வகத்தின் நீளம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு பிஹெச். செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, எல் இன்டு பி. சரிங்களா, இப்போது செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க நமக்கு என்னென்ன தேவை, ஆஃப் இன்ட்டு பி. பின்னா என்ன, பேஸ். பேஸ்னா அடிப்பக்கம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். சரிங்களா, உயரம் வந்து கண்டுபிடிக்கணும்னா இங்கே உயரமே தரல. ஸோ உயரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ரெண்டு வர வேல்யூ ப்ளஸ் செவ்வகத்தோட பரப்பளவு, இது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடியதான் ஆன்சர். சரிங்களா, இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ படத்தில் வந்து எத்தனை உருவங்கள் தெரியுது, ரெண்டு முக்கோணம் இருக்குது, ஒரு செவகம் இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணம் வந்து இப்படி தான் இருக்குது, அதை வந்து நான் அப்படி மாற்றி வரைஞ்சிருக்கேன். ஸோ என்ன கிடைக்குது, செங்கோண முக்கோணமாக நமக்கு கிடைக்குது. சரிங்களா, செங்கோண முக்கோணத்தோட டிஃபால்ட் டிகிரி மதிப்பு என்ன, 90 டிகிரி. அங்கே டிகிரி கொடுத்தாட்டினாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும், 90 தான். ஏன்னா பாகை மாநில வந்து நேராக வச்சு பார்க்கும் பொழுது 90 டிகிரி தான் இருக்கும். சரிங்களா, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஸோ பி வந்து நமக்கு என்ன தெரியணும், பேஸும் தெரியாது ஹைட்டும் தெரியாது. ஸோ ரெண்டும் தெரிஞ்சால் தான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா க்வெஸ்சன்ஸ் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதான். ஸோ இப்போது முக்கோணத்தின் அடிப்பக்கம் வந்து கண்டுபிடிக்கணும்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். சரிங்களா, இங்கே பேஸ் வந்து என்ன, பிசி. பிசின்றது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இதுதான் வந்து அடிப்பக்கம். ஸோ அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா பிசி. ஸோ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏபின்றது என்ன, 6 சென்டிமீட்டர். பிசின்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஏசினா என்ன, 4 சென்டிமீட்டர். ஸோ இதையும் கொட்டுங்க, 36 + 16 எவ்வளோ வருதா, 52. பிசி ஸ்கொயர் கோட்டு 52. அப்போ பிசி வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டில் போடணும், ஏன்னா ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்பொழுது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போது 52. 52 வந்துட்டு எப்படி பார்க்கலாம், நம்ம என்ன சொன்னால் ஸ்கொயர் ரூட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, 2. ஸோ ரெண்டு நம்பரை ரெண்டு தடவை பிறக்குனா தான் ஒரு நம்பரை வெளியில் எடுக்க முடியும். சரி, இப்போ 52 இருக்கு, 52 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்கள், 8 8 64, 7 7 49. ஸோ 49 64 நடுவில் இருக்குது. ஸோ 7 × 7 அந்த பாயிண்டில் தான் ஏதோ சம்திங் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சரிங்களா, அப்போது என்ன எடுக்கலாம், 7 × 1 எடுக்கலாமா, 7 × 1 எடுக்க முடியாது. அடுத்து 7 × 1 எடுத்தால் 51 வரல. ஸோ 7 × 2 போட்டுக்கலாம், 7 × 2 × 7 × 2 எவ்வளோ வருது, 51.84 சொல்லி கிடைக்குது. ஏன் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து 0.2 வந்து இங்கே எடுத்திருக்கேன்னா,
இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றும் ரெண்டு. ஸோ ரெண்டு டிஜிட் வர்ற ஆன்சரில் ரெண்டு டிஜிட் தள்ளி நமக்கு அங்கே வைக்கணும், சரிங்களா? அப்போது 51.84. அப்போது 51 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அஞ்சுக்கு மேலே மதிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி செய்யலாம்? ஒரு மதிப்பை கூட்டிக்கலாம். இப்போது சப்போஸ் 51.85 இருந்ததுன்னா என்ன பண்ணணுமா? 51.9 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அஞ்சுக்கு மேலே மதிப்பு இருந்தால் ஒன்றை கூட்டிக்கணும். அப்போது 51.8 இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? 51 வந்துட்டு 52 கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்லி 7.2 வந்து நம்ம எதிர்பார்க்குற ஆன்சருக்கு கரெக்டாக வருது, சரிங்களா? அடுத்து முக்கோணத்தின் இப்போ பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? பரப்பளவு கண்டுபிடிக்க உயரம் கண்டுபிடிக்கணும். உயரம் கண்டுபிடிக்கணும்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இதுதான் வந்துட்டு 90 டிகிரி. இதை வந்துட்டு இங்கே தான் ஹைட் இருக்கும். ஸோ அதை வந்து டீன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி மாதிரி குறிச்சிக்கிறேன், சரிங்களா? இங்கே வந்து என்னவா 7.2 தான் வந்து பிசி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதாவது பேஸ் வந்து 7.2. 7.2 வந்துட்டு ஒரு பகுதி எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அந்த ஹைட்டு வந்து இந்த வந்து ரெண்டாக உடைக்குது, இந்த முக்கோணத்தை ரெண்டாக உடைக்குது. அந்த முக்கோணத்தினா ரெண்டாக உடைக்கக்கூடிய அடிப்பகுதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 7.2 இந்த எக்ஸ் போக மீதி தான் இன்னொரு அடிப்பாகம். ஸோ ரெண்டு அடிப்பாகம் சேர்ந்தது தான் 7.2 மொத்த அடிப்பாகமும் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இது புரிஞ்சுக்குங்க. அடுத்து பிடி ஈக்குவல் டு, இப்போ இந்த ஒரு முக்கோணத்தை வந்து ரெண்டாக இந்த செங்குத்து உயரம் வந்து உடைக்குது. அப்போ உடைக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ஏடிபின்னு கிடைக்குது ஒரு முக்கோணம். அடுத்து ஏடிசின்னு சொல்லி ஒரு முக்கோணம் கிடைக்குது, சரிங்களா? அப்போ பிடி வந்து என்ன கிடைக்குது? 7.2 - எக்ஸ். அப்போது டிசி வந்து என்ன கிடைக்குது? எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்? வேல்யூ தெரியலன்னா எக்ஸ் இடம்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து பிசி வந்து ஒரு மொத்த மதிப்பு என்ன? ஆஃப்டர் அப்ராக்சிமேட்லி 7.2. ஸோ இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? முக்கோணம் ஏபிடியிலேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்? ஏபி ஸ்கொயர். இப்போது இந்த இடத்துல டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ எதில் இப்படி மட்டும் பாருங்கள், ஏடிபி. இப்போ எதில் அடிப்பகுதி அதிகமாக இருக்குது? இதுதான் அடிப்பகுதி. ஸோ அடிப்பகுதியாக இடது போய் வச்சுக்கிட்டு இதையும் இதையும் கூட்டணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் எது வந்து அடிப்பகுதியாக இருக்குது? ஏசி தான் அடிப்பகுதி, சரிங்களா? ஏன்னா ரெண்டாக உடச்சிருச்சு. சரி, இப்போது முக்கோணம் ஏபிடியில் இருந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயர் என்னது? 7.2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி வந்து என்னதா? ஹெச் ஸ்கொயர். இங்கே வந்துட்டு 7.2 - எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஏபியோட மதிப்பு இங்கே வந்துட்டு 6 ஸ்கொயர். ஸோ 6 × 36 ஈக்குவல் டு அந்த கொடுக்கப்பட்ட வடிவத்தில் எழுதுங்க. ஏ ஸ்கொயர் 7.2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × 2ab. அப்போ 2 × 7.2 × எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் அங்கே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 7.2 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 51.84 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7.2 × 2 அளவு 14.4xன்னு சொல்லி கிடைக்குது, சரிங்களா? அடுத்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வச்சுக்கோங்க. அடுத்து முக்கோணம் ஏடிசியிலிருந்து அதில் சொன்ன மாதிரி அடிப்பகுதி என்னது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் வந்து எவ்வளவா? ஹெச் ஸ்கொயர். அதுக்கு மதிப்பு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போது 4 எவ்வளோவா? 16 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஹச்சை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 - எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஹச்சோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், ஹெச் ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ இருக்கா? இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம ஹெச் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கக்கூடிய ஹெச் ஸ்கொயரை ஸ்டேட்மெண்ட் 1 பிரதியிட போகிறோம். பிரதிட்டோம்னா என்ன வரும்? 36 ஈக்குவல் டு 51.84 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14.4x ப்ளஸ் அந்த ஹெச் ஸ்கொயர் மதிப்புனா 16 - எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா? அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து
முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு 51.84 ப்ளஸ் 16 மைனஸ் 14.4x. சரிங்களா? அப்போது என்ன கிடச்சிருக்கு? இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 51.84 ப்ளஸ் 16 மைனஸ் 14.4x. சரிங்களா? இப்போது 51.84 16 கூட்டணும். எவ்வளவு? 67.84 மைனஸ் 14.4x. இப்போது எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் இருக்கக்கூடிய அந்த பக்கம் கொண்டு போவாங்க, ப்ளஸ் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ ப்ளஸ் 36 வலது கை பக்கம் வரும்பொழுது மைனஸ் 36 ஆகிடும். இடது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் 14.4x வந்து வலது பக்கம், சாரி, இடது பக்கம் போகும்பொழுது ப்ளஸ் 14.4x மாறிடும். சரிங்களா? இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 14.4x ஈக்குவல் டு 31.84. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது தசமத்தில் இருக்குது. தசம பின்னத்தில் இருக்கும் பொழுது, ஃப்ராக்ஷனில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணுமா? மேலே இருக்கக்கூடிய இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு முழு எண்ணாக மாற்றணும். அப்போது எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது? 31.84 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பர்னால் என்ன அர்த்தம்? 100. ஒன்றுனா என்ன அர்த்தம்? 10. ரெண்டுனா என்ன அர்த்தம்? 100. மூணுனா 1000. நாலுனா 10,000. ஸோ இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ ரெண்டுனா 100. 100 மேலேயும் கீழேயும் பெருக்கணும். 1 மட்டும் பெருக்கக்கூடாது, மேலேயும், அதாவது தொகுதியும் பகுதியும் 100 பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 31.84/1440 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அடிக்கணும். எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, 31.84 ரெண்டாலேயும், எல்லாமே ரெண்டாவதுலேயும் நம்ம டிவைட் பண்ணுங்கள். எடுத்தோம்னா எவ்வளோ கிடைக்கும்? கீழே 722/1440, மேலே 1592 × 2 எவ்வளவா? 3184. மறுபடியும் ரெண்டால் அடிங்க, 360. மேலே ரெண்டால் அடித்தோம்னா 796. சரிங்களா? அடுத்து 796 360 அடிங்க, ரெண்டாலே அடிங்க. 360 ரெண்டால் அடித்தோம் 180. 796 ரெண்டால் அடித்தோம்னா 398. மறுபடியும் ரெண்டாலே அடிங்க, 180 ரெண்டால் அடித்தோம்னா 90. மேலே இருக்கக்கூடிய 398 ரெண்டால் அடித்தோம்னா 199. ஸோ மறுபடியும் 199/90. இங்கே வந்து என்னால் அடிக்கணும்? மறுபடியும் ரெண்டால் படியில் அடிங்க, 45×2 90. 199னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், 199.5 வந்து எவ்வளவா? 99.5. ஏன் 99.5 எடுத்திருக்கோம்? ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சிருக்கோம். 99.5 போட்டிங்கன்னா 199.0 சொல்லி கிடைக்கும். 0.0 ஜீரோக்கு மதிப்பு இல்லை, அப்போ 199 கிடைக்கும் ரெண்டாம் வாய்ப்பால். சரிங்களா? கீழே 45, மேலே 99.5. அப்போ 45×99.5 அஞ்சாம் வாய்ப்பால் அடிக்கலாம். 9×5 = 45, 19.5×99.5 இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 19.9/9. இதை வந்துட்டு எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, 2.21 9 அடித்தோம்னா 19.89. நான் வழக்கமாக சொன்ன மாதிரி 19.89 புள்ளிக்கு அப்புறம் 5 மேலே மதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 19.9 வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ 19.89 19.9 ஒன்று தான். ஸோ 2.21 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு ஃபைனலாக கிடச்சிரும். அப்போ எக்ஸோட சராசரி வேல்யூ எவ்வளவு? தோராயமான மதிப்பு 2.21. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து கண்டுபிடிக்கிறது ஹெச் ஈக்குவல் டு 2 பிரதியிடணும். 16 − x². 2.1 × 2.1 ரெண்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 48.841 சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கணுமா? 4 தள்ளி வைக்கணும். ஏன்னா 2.21 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஸோ மொத்தம் 4 தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ 16 − 4.8841 சரிங்களா? அப்போ 16 4.88 கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? h² = 11.1159 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடது பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து வலது பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். அப்போ என்ன கிடைக்கலாம்? ஸ்கொயர் ரூட்னா என்ன? 2. 2னா என்ன அர்த்தம்? 2 ஒரே மாதிரி நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்கலாம். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? 11.1159 இருக்குது. அப்போது இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம்? 4×4 = 60 அதிகமாக இருக்குது.
அப்போ 3 × 3 9. ஸோ 9 உம் 16 உம் நடுவில் தான் எந்த வேல்யூ வருது, என்ன வேல்யூ வருது, 11.1159. அப்போ 3 எடுத்து பாருங்க, 3.3 போட்டு பார்த்தா எவ்வளோ கிடைக்குது, 1089 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து அப்போ 3.3 இன்னொரு டிஜிட் 3 அப்படின்னு சொல்லி சேர்க்குறேன். அப்போ என்ன கிடைக்குது, 11.3 × 3 எப்படி பெருக்கணும், 3.33 × 3.33 அப்படின்னு சொல்லி பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 11.0889. கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து என்ன ஆன்சர் வேணும், 11.1159 வேணும். ஸோ இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணுங்கள், 3.334. ஓ 3.334 × 3.334 அப்படின்னு பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 11.1159. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் போகிறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியான முறையில் நம்ம இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மெத்தடுக்கும் அந்த மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா அதோடய வேல்யூலாம் மனப்படம் பண்ண தேவையில்லை. அந்த மெத்தடில் இன்னொரு மெத்தடுக்கு சொல்கிறப்போ நீங்கள் சைன் டீட்டாவுக்கும் காஸ் டீட்டாவுக்கும் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மெத்தடை பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்துட்டு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், இந்த மாதிரி நமக்கு வரணும் அப்படின்னு நீங்களே வந்துட்டு ஒரு மனக்கணக்குலேயே உங்களுக்கு வந்து மனப்படம் ஆயிரும். அதுக்கு தான் சம் வந்துட்டு அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டச் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த டச்சில் வந்து நீங்களே மனசுக்குள்ளேயே வந்து போட்டுடலாம். ஸோ 3.4 வருமா, 3.33 டக் டக் டக்குன்னு நீங்கள் இது பண்ணி அடுத்த சம் போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அதுதான் சரிங்களா. இப்போ நான் இதை சொல்லிடுறேன், அடுத்த ஈஸியான மெத்தடும் நான் சொல்லிடுறேன். அடுத்து ஹெச் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், 3.334 சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. அடுத்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க நமக்கு தேவையானது என்ன, பேஸும் ஹைட்டும், பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1/2 × 7.2 × 3.334. ஸோ 7.2 வந்துட்டு 2 அடித்தோம்னா 3.6 அடித்தோம்னா, அப்போ 3.3 × 3.334 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 12.0024 cm². ஏன்னா பரப்பளவு, பரப்பளவு எப்பவுமே ஸ்கொயரில் இருக்கும் இல்லை கியூப்ல இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் சரிங்களா. இப்போது வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டயக்ராமோட முழு மதிப்பு எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ முக்கோணத்தின் அடிப்பக்கம் வந்து செவ்வகத்தின் நீளமாக இங்கே இருக்குது, செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு, 7.2, முக்கோணத்தின் அடிப்பக்கம் என்ன, 7.2 சரிங்களா. ஸோ இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம், L × B. எல் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 7.2 × B வந்து அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க 12. ஸோ 7.2 × 12 பெருக்கும் பொழுது டிஜிட்டை இதுக்கான கணக்கில் கொண்டாதீங்க, அதை ஆன்சர் கொண்டு வரப்போ மட்டும் அந்த டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க சரிங்களா. அடுத்து பார்த்தா 86.4, ஏன்னா இங்கே 7.2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 864 ஒரே ஒரு புள்ளி வைங்க, எவ்வளவு, ஒரு டிஜிட் தள்ளி 86.4. ஸோ இந்த உருவத்தில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது, ஒரு செவகம் இருக்குது. அப்போ ஒரு முக்கோணத்துக்கான வேல்யூ என்ன, 12.0024. அப்போ 2 மதிப்பு என்ன, 2 அதே வேல்யூ திருப்பி போடுங்க. அடுத்து செவ்வகத்தோட பரப்பளவு 86.4, கடைசியாக என்ன கிடைக்கும், 2 எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்த பரப்பளவு வந்து 110.4024. ஸோ புக்கில் வந்துட்டு கொஸ்டின் புக்லெட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 110.4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்லாம் 110.4 சொல்லி எடுத்துக்கிட்டாவே போதுமானது. ஸோ இப்போ வந்துட்டு எளிமையான முறை வந்து பார்க்கணும்னா அந்தது வந்து செங்கோண முக்கோணம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி செங்கோண முக்கோணத்தின் சராசரி அதாவது டிஃபால்ட் மதிப்பு வந்து என்னது, 90°. இங்கே வந்து நம்ம டிகிரி கண்டுபிடிச்சு ஆகணும் சரிங்களா. இப்போ இதோட பரப்பளவு, இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, இந்த இடத்துல ஃபார்முலா வந்து மாறும். மேலே நம்ம ஃபார்முலா பார்த்தது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா 1/2 BH கண்டுபிடிச்சோம், அது நார்மலாக முக்கோணத்துக்குரிய பண்பு. இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிகிரி வச்சு அதாவது கோணம் வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன ஃபார்முலானா, பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 AB × sin θ சரிங்களா. இந்த சைன் டீட்டா, அந்த டீட்டா வந்து என்னவா இங்கே செங்கோண முக்கோணத்துக்கு 90 சரிங்களா. அப்போ 1/2 A × 4 B × 6 ஸோ 1/2 4 × 6 × sin × 90°. சைன் 90 வந்து மதிப்பு வேல்யூ வந்து என்னவா 1. ஸோ
இங்கே வந்து நீங்கள் சைன் 19ன்றத 1னு சொல்லி நீங்கள் மனப்பாடமும் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் மெத்தடை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக சைன் 90 மட்டும் பண்ணாதீங்க. சப்போஸ் கணக்கில் வந்துட்டு சைன் 60, சைன் 45, சைன் 30 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் என்ன பண்ணும், அப்போ நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து நம்ம மனப்படமாக வச்சுக்கணும். சைன், காஸ், டேன், கொசிகன், காட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அந்த டேபிளை மனப்படமாக வச்சுக்கணும், சரிங்களா? அது மனப்படமாக வச்சால் தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து கை கொடுக்கும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். எது வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நாலு பின்னா ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு மார்க்கில் வந்துட்டு 100,000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அப்போது அரை இன்ட்டு 2 × 4 × 6 சைன் 90 மதிப்பு என்ன? 1. ஸோ ரெண்டையும் நாலையும் பேர் இருக்கணும்னா 2. ஸோ 6 × 2 = 12. இப்போ ஒரு முக்கோணத்தின் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 12. அப்போ ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 24. நம்ம நார்மலாக கண்டுபிடிச்ச மாதிரி இந்தோட பரப்பளவு தான் அதோட செவகத்துக்கும் வரும். ஸோ 24 + 86.4. 86.4ன்றது என்ன? நமக்கு தேவையான ஒரு பக்கம் நீளம். ஒரு பக்கம் நீளம் கண்டுபிடிச்சாச்சா? சரி, அப்போது 24 × 86 கூட்டம் 110.4 அப்படின்னு சொல்லி சென்டிமீட்டரில் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன முறைகளையும் கவனமாக வச்சுக்கோங்க. சரி, அடுத்த சம் போகலாம். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்து கொண்டு 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு? ஒரு வேலை வந்து ஒரு வேலைக்கான மதிப்பு வந்து 800ங்க. அந்த 800ன்றத ஒருத்தர் வந்து 800 ரூபாய்க்கான மதிப்பு உள்ள ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு தனியாக. ஆனால் அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாருன்னா அந்த 8 நாளில் செய்யக்கூடிய வேலையை 5 நாளில் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாகணும், அதோட பங்கு எவ்வளவு அதான் கேட்குறாங்க. ஸோ ஏவனுடைய மொத்த நாள் எவ்வளவு வேலை செய்கிறாங்க? தனியாக வேலை செஞ்சால் 8 நாளில் வேலை செஞ்சு முடிச்சிருவார். அப்போ ஏவனுடைய ஒரு நாள் வேலை என்ன? 1/8. ஏவனுடைய மொத்த வேலைக்கான மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 800. அப்போ ஏவனுடைய ஒரு நாளைக்கான மதிப்பு எவ்வளவு? 1/8 × 800. அப்போ 8 × 8 அடித்தோம்னா 100. அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து எவ்வளவு மதிப்புள்ள வேலை செய்கிறாரு? 100 ரூபா மதிப்புள்ள ஒரு நாளைக்கு அவர் வேலை செய்கிறாரு. இப்போ அசிஸ்டன்ட் உள்ளே வர்றாரு. உதவியாளர் வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க? 5 நாளில் செய்கிறாரு. அப்போது ஏக்கும் உதவியாளருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஏ 8 நாளில் முடிக்கிறாரு, உதவியாளர் வந்தால் 5 நாளில் முடிக்கிறாரு. அப்போ எவ்வளவு மிச்சம்? 3 நாட்கள் ஏக்கும் மிச்சம். அப்போ அந்த 3 நாளுக்குரிய சம்பளம் வந்து உதவியாளருக்கு கொடுத்தா போதுமானது. ஸோ உதவியாளரோட மொத்த நாட்கள் வந்து 5. ஏக்கும் உதவியாளருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 3 நாட்கள். அப்போ ஏவனுடைய ஒரு நாள் மதிப்பு 100, உதவியாளருடைய 3 நாள் மதிப்பு வந்து 3 × 100 = 300 ரூபா. ஸோ அவர் சம்பாதிக்கிற 800 ரூபாயில் 5 நாளைக்கு முன்னாடியே முடித்தா அவருக்கு வந்து உதவியாளருக்கு 300 ரூபாய் தர்றார், சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றன. 15 பேர்னு சொல்லிட்டாங்க. அந்த 15 பேரில் ஆம்பளை இருக்கலாம், பொம்பளை இருக்கலாம். ஆனால் குத்து மதிப்பாக என்ன சொல்லிட்டாங்க? 15 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? பேர்னாவே என்ன கிடைக்கும்? ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். சரி, 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர்? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறாங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறாங்க. அப்போ 2 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை 3 பெண்கள் செய்கிறாங்க. எப்போவுமே அதுதான் ஒன்று. ஆனால் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சம்பளம் கொடுக்க முடியாது, ஆணுக்கு நிகரான சம்பளம் கொடுக்கணும். அதுக்கான ஆர்டிகல் விதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சர்ச் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்து தீர்வு. இப்போ என்னென்னா, 3 பெண்கள் வந்து 2 ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறாங்க. அப்போது ஆண்களின் எண்ணிக்கை குறைந்தால், ஏன்னா ஆண்கள் தான் அதிகமாக உழைக்கிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா ஆண்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாட்கள் அதிகமாக இருக்குது. எனவே இது நேர்மாறு. அப்போ நேரமும் குறைஞ்சா நாட்களும் அதிகமாக, ஒரு நாளைக்கு கம்மியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதிக நாள் எடுத்துக்கிறோம். அப்போ இதுவும் எதிர்மாறு. அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலன்னா,
ஆட்கள், நேரம், வேலை நாட்கள். 15, 21, 8, 6, 21 என்ன? சரிங்களா? அப்போது ஆட்கள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நேரம் ஆட்கள் குறைவான ஆட்கள் அதிக நேரம் வேலை செஞ்சாங்கன்னா என்ன கிடைக்கும்? வேலை நாட்கள் குறையும். ஆனால் அதிகமான ஆட்கள் குறைவான நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நாட்கள் கண்டிப்பாக கூடும். அதுவும் அந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? பெண்களாக இருக்காங்க, 21 பெண்களாக இருக்காங்க, கண்டிப்பாக நாட்கள் கூடும். எந்த கணக்குக்கு சொல்கிறேங்க? அதுக்காக நான் பெண்களை யாரையும் டீமோட் பண்ணல. பெண்களும் நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் சாதிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆட்களோட நேரம் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எதிர்மாறக்கூடிய பண்பில் இருக்குது. அப்போது ஒரு வேலைக்கு 2 ஆண்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2. அப்போது ஒரு வேலைக்கு 3 பெண்கள் செஞ்சாங்கன்னா 1/3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து இதை பார்த்தோம்னா எதிர்மாறல். எதிர்மாறல்னால் அப்படியே போட்டிருந்தோம், 15 × 8 × 21 / அந்த ஆண்கள் மதிப்பையும் சேர்த்துக்கோங்க. 15 × 8 × 21 × 1/2 / 21 × 6 × X இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு × 1/3. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணி போட்டோம்னா கடைசி என்ன கிடைக்கும்? நமக்கு X = 30 days அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதே வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே தான். என்ன சொல்கிறாங்க? 3 பெண்கள் வந்து 2 ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்போது 21 பெண்கள்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ 21 பெண்களை 3 பிரித்தா எத்தனை செட்டு கிடைக்கும்? 7 செட் ஆஃப் பெண்கள் இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு செட்டுக்கும் 2 ஆண்கள் வந்து சமமாக இருக்காங்க. சரிங்களா? அப்போது 7 செட்டு பெண்களுக்கும் எத்தனை ஆண்கள் கிடைப்பாங்க? 14 ஆண்கள் வந்து கிடைப்பாங்க. அப்போது 14 ஆண்களுக்குரிய சமமான வேலையை வந்து 21 பெண்கள் செய்கிறாங்கன்றதான் அர்த்தம். சரிங்களா? இப்போது ஆட்கள் நேரம் நாட்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போது ஆட்கள் வந்து 15 ஆட்கள் 8 வேலை செஞ்சு 21 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து 14 ஆண்கள். சரிங்களா? ஏன்னா 21 பெண்கள் போக 14 ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்போது மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஈக்குவலாகவே நம்ம பண்ணுவோம். 14 ஆண்கள் 6 வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கணக்கு. முன்னாடி மாதிரி 1/2 × 1/3 அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ X = இது வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து எதிர்மாறல் தான். நேர்மாறல்னா தலைகீழ் பெருக்கு பின்னோம், எதிர்மாறல்னா அப்படியே போட்டுடணும். ஸோ 15 × 8 × 21 / 14 × 6. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 30 நாட்கள். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இங்கே போட்டிருக்கேன். சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லணுமா? 6 இருக்குது. ஸோ 3 × 2 = 6, 4 × 2 = 8. அடுத்து 14 14 21 அடைக்கணும். 7 × 17 = 17, 3 × 21. சரிங்களா? இந்த 2 ஐயும் 4 ஐயும் அடிங்க, 2 × 2 = 2. சரிங்களா? அப்போ 15 × 2 = 30. சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். முதல் லாஸ்ட்டு சம்மு, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் லாஸ்ட் சம்மு இதுதான். என்ன சொல்கிறாங்க? ஏ மற்றும் பி ஆகியவர்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ என்பவர் பியை விட 1 × 3/4 விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏ பியை காட்டிலும் ஏ வந்து அதிகமான வேலை செய்கிறார். எப்படி வேலை செய்கிறாரு? 1 × 3/4 மடங்கு வந்து அதிகமாக வேலை செய்கிறார். ஸோ இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம தகு பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1 × 4 பெருக்குங்க, 4 + 3 கூட்டுங்க. அப்போது 7/4 நமக்கு கிடைக்கும். அப்போது ஏ என்பவர் பியை காட்டிலும் 7/4 அதிகமாக வேலை செய்கிறார்ன்றது தான் இங்கே அர்த்தம். சரி, இப்போ ஏவினுடைய ஒரு நாள் வேலைனாவே உங்களுக்கு தெரியும், 1/ ஏ என்ன செய்கிறாரு? பியை காட்டிலும் 7/4 × பி பியை காட்டிலும் 7/4 வேலை செய்கிறாரு. சரிங்களா? அப்போ 1/A ஏவனுடைய 1 நாள் = 7/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த 7/4 எப்படி வந்ததுக்காக தான் நான் பின்னாடி இங்கே உங்களுக்கு டீப்பாக காமிச்சிருக்கேன். அது வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ A + B ரெண்டு பேரும் செஞ்ச மொத்த வேலை வந்து 7 நாட்கள். அப்போ ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 1/7. சரிங்களா? அப்போ ஏ வந்து என்னது? 7/4 பியை காட்டிலும் அதிகமாக வேலை செய்கிறாரு. அது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து ஏவினுடைய ஒரு நாள் வேலை என்ன செய்யலாம்? 1/A சொல்லலாம். பியினுடைய ஒரு நாள் வேலையை வந்து என்ன செய்யலாம்? 1/B சொல்லி வச்சிடலாம்.
அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏயினுடைய ஏ வந்து தனியாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை வந்து என்னவா, அவரோட எஃபிஷியன்சி, அதாவது அவர் வேலை செய்யக்கூடிய வேலை திறன் இன்ட்டு பியின் மொத்தம் மதிப்பு. ஆமாம், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, வேலையை மெதுவாக செஞ்சீங்கன்னா ஒரு சமையல் பண்ணுறீங்க, சமையலை மெதுவாக செஞ்சீங்கன்னா சாயந்தரம் ஆகி நைட் ஆகிடும், மதியம் சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அதிகமாக வேலை செஞ்சோம், வேகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னா வேலையினுடைய வேலை திறன் கூடுச்சுன்னா அந்த வேலையை வந்து நம்ம குயிக்காக முடிச்சிடலாம், சரிங்களா? அதுதான் வந்து ஒரு நாளைக்கான வேலை. அப்போது ஏவினுடைய வேலை திறன் எஃபிஷியன்சி இன்ட்டு பியினுடைய வேலை திறன், வேலையை அவ செஞ்சால் வேலை, பியின் வந்து இங்கே நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அப்போது அவரோட ஒரு நாள் வேலையை நம்ம வச்சுக்கலாம், ஒன் பை பி. பியினோட வேலை எவ்வளோ, ஒரு நாள் வேலை ஒன் பை பி. அப்போ ஏவினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு, 7/4. அப்போ என்ன கிடைக்கும், 1/A = 7/4b. இதை தான் நான் முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொல்லியிருந்தேன், 1/A = 7/4b, சரிங்களா? இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 1/A + 1/B. அப்போ ரெண்டு பேரோட ஒரு நாளோட மதிப்பு என்ன, 1/7 = 1/A + 1/B. அப்போ 1/A வேல்யூ என்ன, 7/4b + 1/Bன்னு கிடச்சிரும், சரிங்களா? இங்கே வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க, 4b-க்கும் எல்சிஎக்கும் b-க்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 4b தான் அதிகமான வேல்யூ, ஸோ 4b எடுத்துங்க. ஸோ 7 × 1 + 4 போயினா எவ்வளோ வரும், 1 × 4, கடைசி என்ன வரும், 7 + 4/4b. ஸோ 1/7 = 11/4b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன வரும், 1/7 = 11/4 × 1/b. அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய 11/4b-ஐ வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 11/4 × 1/b அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம், சரிதானே? அப்போ 1/b-ஐ வந்து அதோட பிரிக்கிறப்ப என்ன கிடைக்கும், 11/4 × 1/b சொல்லி கிடைக்கும், சரிங்களா? அப்போ 1/7 = 11/4 × 1/b அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ இந்த 1/7 11/4 வந்து நம்ம பெருக்கணும். எப்படி பெருக்கணும், இது வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக இருக்குது, ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வர்றப்போ தலைகீழாக மாறிடும். ஸோ 1/7 × 4/11 = 1/b. அப்போ 1/b மதிப்பு என்ன, 4/77 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிடும், சரிங்களா? அப்போது இப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவோட ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், அதில் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ வந்து என்னது, 7/4, பி வந்து என்னது, 4/77, சரிங்களா? இப்போது ஏ வந்து எப்படி வேலை செய்கிறாரு, பியை காட்டிலும் 7/4 எஃபிஷியன்ஸாக வேலை செய்கிறார். எப்படி வேலை செய்கிறாரு, தனியாக வேலை செய்கிறார். ஸோ 7/4 × 1/b, பியோட 1/b மதிப்பு என்ன, 4/77, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அடிங்க கிராஸ் பண்ணுங்கள், 7 × 7 = 11, 4/4 கிராஸ் ஆகிடும். ஸோ 1/11, இது வந்து என்னவா, ஒரு நாளோட தனியாக செய்கிற இது. ஆனால் கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நாள் கேட்கல, ஏ தனியாக வேலை செய்தால் எவ்வளோ நாட்கள் ஆகும். அப்போது மொத்தமாக வர்றப்போ 1 நீக்கிருங்க, அப்போ 11 தான் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுதாங்க நம்ம வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரோட 2018 கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? இப்போது நம்ம சேனல்ஸை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது செக்ஷன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ரொம்ப தேங்க்ஸ்.